இலக்கை நோக்கி, டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபெழுதின் நிருபம் 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. தேவப்பிள்ளைகளை, நீங்கள் எல்லாரும் நீதிமான்கள். உங்கள் எல்லாருடைய ஜெபம் ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு பாவியான மனுஷன் பலவீனப்பட்ட நிலையில் அவனுடைய சுகத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த மனிதன் மேலே கர்த்தர் மனம் இறங்கி அவன் பாவத்தை மன்னிச்சு அவனுக்கு நல்ல ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பார் என்கிற பின்னணியத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. யாராவது பாவம் செஞ்சதை நம்பித்தான் பலவீனமாக இருக்கிறாங்க, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சர்ச்சில் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் அவங்கள விடுவிக்கும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மிகுந்த தேவைகளோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்கள் ஜெபம் அவர்களுக்கெல்லாம் தேவை. அவங்கள தாங்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரலாற்றில் அவங்களுடைய சாதனைகளுக்கு பின்பாக நிறைய நீதிமான்கள் அவங்கள ஜெபத்தில் தாங்கியிருக்காங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனிதன் அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அவருடைய திருச்சபையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆராதனைக்கு வருவாங்க. முதல் ஆராதனை, ரெண்டாவது ஆராதனை, மூணாவது ஆராதனை இப்படிலாம் வச்சாலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்களாம். அப்படி அவர் வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கும் தீர்க்க தரிசனமாக வருகிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கும் என்ன காரணம்னு பார்த்தா 700 நீதிமான்கள் அவருடைய சபையில் இருந்த விசுவாசிகள் 700 பேர் ஒவ்வொரு ஆராதனையிலும் எங்கள் போதகரை நீங்கள் பயன்படுத்துங்கப்பான்னு ஜெபம் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அந்த நீதிமான்கள் செய்த அந்த ஊக்கமான வேண்டுதல் எவ்வளோ பலமாக இருந்திருந்தா அந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற அந்த போதகரை, அந்த தேவ மனிதனை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தியிருப்பார். இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் ஜெபம் தேவை. ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய நண்பர்களின் ரட்சிப்புக்காக குறிப்பாக 5 பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதில் முதல் நபரை சில மாதத்திலே ஆண்டவர் ரட்சித்துட்டார். 2வது நபரை 10 ஆண்டுகளில் ரட்சித்தார். 3வது 4வது நபர்கள் 25வது ஆண்டுகளில் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அந்த 5வது நபர் 52 அவர் ஜெபம் பண்ணி தான் ரட்சிப்புக்குள்ளே வந்தாராம். யோசிச்சு பாருங்க, அப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியம். காலங்கள் கடந்து போனாலும் ஜெபம் வீணாக போகாது. இன்னைக்கு யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும் தீர்மானம் பண்ணுங்க. யாருடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணணும் தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் சபை போதகருக்காக அவரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நான் இனி ஊக்கமாக ஜெபம் பண்ணுவேன். ஆராதனைக்கு முன்பு எங்கள் பாஸ்டர் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. பரலோக தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஃபார் ப்ரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.